சவுண்ட் செக் பண்ணிருக்காங்க ஒரு தியேட்டர்ல போயிட்டு. பொழந்துட்டு இருக்காங்க தாக்குறத விட அஜித் சார். ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. என்னதான் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அடக்கி வச்சிருந்த கோபத்தெல்லாம் அப்படியே வெளியேத்த கொட்டின மாதிரி ஒரு நோட்பேடு. சரி இவங்க சொல்லிட்டாங்க போது அடுத்து ஒருத்தவங்க, அதுதான் நான் கேக்குறேன் என்னதான் ஆச்சு. சோ இந்த ரெண்டு நோட்பேடையும் பத்தி கண்டிப்பா பார்த்துதான் அதுக்கலாச்சு மீம்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இந்த நோட்பேட் பார்க்கலாமா, இந்த நோட்பேட் பார்க்கலாமா? அனிருத்தாங்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து சார் ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேருக்குமே இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பாசிட்டிவ் எங்க நெகட்டிவ்லாம் தெரியாது. போல்டா பேசுவாங்க, பட் இந்த அளவுக்கு ஓபனா பாய் பேசுவாங்களானா தெரியல. அவங்க இடையில ஒரு இன்டர்வியூல கூட அவங்க மேக்கப் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் சீன்ல இருந்தாங்கன்னு ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்கல்ல, அதையுமே இன்டைரக்டா சொல்லிருந்தாங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு. பட் ஆனா முடியெல்லாம் விரிச்சு போட்டு அதுக்குன்னு உட்காந்துருக்க மாட்டாங்க. டைரக்டா தனுஷ் வந்து ரொம்பவே தாக்கி பண்ணிருக்கலாமே ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதே சமயம் அதாவது 400 கோடி தான் பட்ஜெட்டு, டோட்டல் பட்ஜெட்டு, அதை வந்து இவர் இன்னும் செலவு பண்ணி விட்டாரு, அதிகமாக இழுத்து விட்டதாகவும் படமா நல்லா இருந்துச்சு ஆனால் நஷ்டம்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பரவல் நியூஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரில. அந்த ஈகோ இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவரு கொடுத்துருவாரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்ப்போம். சரி அடுத்த ரீல பார்ப்போம். Not 3 seconds, it's 25 seconds, 10 crores. 10 crore ரூபாய் கிட்டது. போட்டிருக்காங்க. இது எப்படி ஏதோ மறைமுகமா சொல்ற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. நம்மளால பாதிச்சிருப்பானோ. அடுத்த லெட்டர் பேடுக்கு போலாமா? ஓகே, அடுத்த லெட்டர் பேடு தெரிஞ்சிருக்கும், ஜோதிகா. இந்த லெட்டர் பேடு வந்ததுக்கான காரணம் மீம்ஸ், நிறைய ரிவ்யூவர்ஸ், நிறைய எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இப்படிதான் இருந்துச்சு ஃபுல்லா. இன்னும் எல்லாருமே இதே மாதிரி ரிவ்யூ பண்றாங்க. ஒரு சில
அதுதான் ஒரு சில தேட்டரில் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினச்சோம். இன்ன வரைக்கும் நாங்கள் படத்துக்கு போகல, அந்த படத்தையும் நாங்கள் பார்க்கல. ஆனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு ரசூல் பூக்குட்டின்னு சொல்லி ஆஸ்கார் வின்னர் சவுண்ட் டிசைனர், அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யார் செஞ்சாலுமே தப்பு தான், இது மியூசிக் டைரக்டர் பண்ணாலும் தப்பு தான், எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வேணும்னு சொல்லி டைரக்டர் சொன்னாலுமே அது வந்து அதோட பொறுப்பு வந்து சவுண்ட் டிசைனரோட பொறுப்பு தான். ஸோ அதை வந்து நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவரோட ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட்டாக அவனு குரல் கொடுத்துருந்தாரு. சூர்யா போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன் வந்து இவ்வளோ வன்பம், ஏன்னா ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க, ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் பேசியிருந்தாங்க சூரிய மேலே வன்மத்தை காட்டுறாங்க. சூரிய மேலே ஏன் அவர் என்ன பண்ணாரு, வன்மத்தை காட்டுற அளவுக்கு மற்றவங்க என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாரு, ஜோதிகா அவங்களுக்கு பெரிய அடி கொடுத்து இன்னொரு நடிகை பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அட பாவீங்களா, சேப்பா கிரவுண்ட்ல தோனி என்ட்ரிக்கே டஃப் கொடுப்பானுங்க போல. ஓ 105 dB, ஓகே ஓகே, சவுண்ட் செக் பண்ணிருக்காங்க ஒரு தியேட்டர்ல போயிட்டு அது 105 dB இருந்திருக்கு. ஸோ 105 dB இது உண்மைதானும் தெரில, ஃபுல்லாக கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ அவுட்டா ஃபிளாஷ் பேக் போர்ஷன் தான் நல்லாயிருக்கான், ஆனால் அதுலேயுமே வந்து ஃபுல்லாக இது எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தெரில. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் வேற, இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் வேற. அனௌன்ஸ் பண்ணுறோம் இதே பாஸோட இங்கே சக்ஸஸ் மீட் நடக்கும். பொறுப்புன்னு சொல்லலாம் விவேகம் படத்துல விஷுவல்ஸ் செமையா இருக்கும், அந்த ஹாலிவுட் மேக்கிங்கோட ஸ்டைல் இருக்கும், ஆனா வந்து கதையா ஸ்கிரீன் பிளேவா இருக்காது. கடைசியில பாத்தீங்கன்னா பழைய 80s நடக்கிற ஸ்டோரி மாதிரி வில்ல அடிக்கும் போது பாட்டு போடுவாங்க ஹீரோயின், அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதுல அவர் சொன்ன மாதிரி 2000 கோடி அடிக்குமா அப்படிங்கறதான் தெரியல, பாப்போம். எக்ஸாக்ட்லி என்னன்னா கார்த்தி இருக்காருங்கிறது ஓரளவு அப்பயே தெரிஞ்சிருச்சு கார்த்தி உள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சிங்கம் சிறுத்தையெல்லாம் வரும்போது ரெண்டு பேர் சேர்ந்து எப்போ நடிப்பீங்க எப்படி நடிப்பீங்கன்னு எல்லா பேட்டியிலையுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் நடிக்கிற வேண்டிய ரெண்டு பேரும் நடிக்க வேண்டிய படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோலக்ஸ் கைதி. கார்த்திக் இன்ட்ரோலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ விக்ரம் படத்தில் சூர்யா வந்தார்னா அந்த படம் வந்து கிளைமேக்ஸில் முடிச்சு ரிலாக்ஸாக இப்போ செம்ம படம் பார்த்துருக்கோன்னு நினச்சதுக்கான காரணமே சூர்யா சார் தான். ஏன்னா அந்த ரோலக்ஸ் போர்ஷன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயும் பவர்ஃபுல்லாக கார்த்திக் செம்மையாக பண்ணிட்டாரு, எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததான்னு கேட்டால் இந்த கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் இந்த இதுக்கான நடந்த ஒரு சில விஷயங்களும் கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் successfully 2000 crore collected movie 1000 crore எதிர்பார்க்கலாம். 2000 crore எதிர்பார்த்துட்டீங்க நீங்க, என்ன 1000 crore னு அக்செப்ட் பண்றீங்க? ஐயோ பிரெண்டர் பேர் சிவாதான், யார் இருக்கறான் அந்த கையில கடச்சா கொண்டுவேன். என்னடா நாங்கலாம் அந்த முட்டாளாடா படம் பாக்கறதுக்கு. ரொட்டலா கொடுக்குது ரெண்டு படம் போட்டோம் பைக்கிங் அடத்தலமா படம் விஷுவலோ இல்ல எஃபெக்ட்டோ இல்ல ஒரு மண்ணாங்கடி இல்ல. இது நிஜமாலே அவர் ரிவ்யூ கொடுத்ததா இல்ல சும்மா? நிஜமாவே ரிவ்யூ கொடுத்தாங்க. இது ஃபேமஸ் ஆனாரு அவர், கங்கோ ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து இது பண்ணாங்க. எல்லாருமே படம் பார்க்கட்டும், அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்க வைக்கட்டும். வச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரிவ்யூ நீங்க சொன்னீங்கன்னா அது பெட்டரான ரிவ்யூவா இருக்கும். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்கிறான் இது நல்லா இருக்கு. கங்கவா 2 அடுத்த சீரீஸா இதே போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க, பொழந்துட்டு இருக்காங்க தாக்குறத விட. இந்தியன் 2 என்ன நடந்துச்சோ அதை விட பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இந்தியன் 2 கூட மரியாதையா விட்டாங்க.
நெக்ஸ்ட்டும் வந்து சித்தி சிவா அவர்களை பற்றி தான், ஆனால் இன்னொருத்தரை பற்றி, அஜித் சார். அடுத்து கேஜிஎஃப் டைரக்டராம். ஆமாம், இது வந்து ஆமாம் போட்டிருக்கீங்களா, இது அஜித் சார் வந்து அடுத்து கேஜிஎஃப் டைரக்டரோட தான் ஜாயின் ஆக போகிறது அப்படின்றது ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இன்னும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை, பட் டைரக்டராக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நடக்க போகுது? ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். அப்புறம் அதுல அஜித் சாருக்கும் நான் சொல்லிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காரு. அவரு பாவம், இது அவரு எந்த அளவுக்கு விட்டு விட போகுதுன்னு தெரியல. ஆமா, பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வரப்போகுது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் விடாமுயற்சி காத்திருப்போம், வலிமை மாதிரி ஆக்கிடுவாங்களோன்றதும் தோணுது. தலையோட படம் பண்றப்ப சிவா வந்து வி ஸ்டார்ட் பண்ற மூவி வந்து சர்ச் பண்றாராம் கூகுள்ல. எப்பெல்லாம் சர்ச் பண்றாரோ அப்பெல்லாம் இதுக்கு மேல வைக்க தேவையில்லை, வீல இருக்க எல்லா பெரிய மிஸ்ட் இதுக்கு மேல வைக்கணும்னா வீலங்கம் வேண்டாத வேலை இது மாதிரிதான் கேள்விக்கணும். இதான் ஆன்சர் கூகுள்ல இருந்து. ஆமா, எல்லாமே வந்துச்சு, வீரம், வேதாளம், விவேகம், விவேகம் எனக்கு மகிழ் திருமேனி அவங்க மேல, அவர் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. காத்திருப்போம். ஒரு மீம் பார்த்தேன், அந்த மீம்ல கரெக்டா போட்டிருந்தாங்க, ஒரு படம் போலீஸ்காரர் நடிப்பாரு, ஒரு படம் தானா நடிப்பாரு. எந்த அளவுக்கு கரெக்ட்லாம் தெரியல. ஆமா, அதெல்லாம் மாறி வேற ஒண்ணு, வேற ஜானல் அவர் பாக்கணும். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? வேற ஒரு ஆக்டர்ஸ் வேற ஒரு கோணத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம். அஜித் சார் மட்டும் அந்த ரோல்ல வேற வேற ரோல்ல பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. இப்ப கங்குவா ரிவ்யூ வந்துச்சு இல்லையா, அந்த ரிவ்யூக்கு சூர்யா சாரோட ஒய்ஃப் ஜோதிகா அவர்களாக அவங்க பேசியிருக்காங்க. இது ஏன் பீஸ்ட், வலிமை அந்த படத்துக்கு, அண்ணாத்த படத்துக்கு? ஏன்னா இது இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு, நான் பர்டிகுலரா மூணு ஸ்டாரை பத்தி பேசுறேன், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நான் அந்த படத்தோட விமர்சனமே ரொம்ப கேவலமா வச்சு அந்த படமே ஓடாம போயிருக்கு. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சினிமா லவரா அந்த இடத்துல குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அவங்க பேசும்போது செம்ம வேலிடாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல அது இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்றத சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். இவங்களுக்குமே இருக்கான்றது தெரில. அதுக்கு மீம்ஸ் வந்துருக்கும் இல்லையா, அந்த மீமை பார்க்கணும்ல. அப்படியே எப்படிதான் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் எடுத்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிலாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்களா தெரியல. பக்காவா இருக்கட்டாவது, சம பக்காவா இருக்கட்டாவது, லெட்டர் பேட்ல இருந்ததெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு தோணுச்சு. மிஸ்டர் ராஜ் மோகன் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவங்க வந்து அவர் நடக்கிற ட்ரெண்டிங்கான நியூஸ் இன்னொன்று கான்ட்ரவர்சியலான நியூஸ் எல்லாம் வந்து அப்பட்டமாக உடச்சி இது எந்த அளவுக்கு நியாயம் எந்த அளவுக்கு நியாயம் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக உடைப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நியூஸ் வந்து இவங்களுக்கு போட்டிருக்காங்க, லெட்டர் பேட் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக இவர் பண்ணியிருக்காரு. பெண்களை வந்து பின்னாடி ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க, டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய இருக்கு, அப்புறம் நம்பவே முடியாத மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த படங்கள் எல்லாம். அது மாதிரி பிரம்மாண்ட படங்களையும் விமர்சனம் செய்யல. இவங்க சொன்ன இந்த மூணு பிரச்சனையும் கங்குவால இல்லையா? கங்குவால வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கேரக்டர் போட்டி போட்டு, சூர்யா மட்டும் கிடையாது கூட வந்த யோகி பாபு வரைக்கும் சரி பிரேக்கப் தான் நான் கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன், இது ஸ்டாக்கிங்ல வருமா வராதா, டபுள் மீனிங் டயலாக்ஸ் இல்ல இல்லவே இல்லையா அந்த முதல் அரை மணி நேரத்துல, அந்த அரை மணி நேரத்துல பாடல் இல்லையா, நம்பவே முடியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மத்த படத்தை இருந்து சுட்டி காட்டுறாங்க.
ஃப்ளைட்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் 2024 யாருமே இருப்பா. கங்குவா கிளைமேக்ஸ்ல டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அது ஒரு கார்கோ ஃபிளைட்டு, அதுல போய் ஃபுட்போர்ட் அடிச்சு 30,000 அடி மேல பறக்கும் போது ஃபுட்போர்ட் அடிப்பது நம்ப தகுந்த கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் காட்சியா? ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கூட ஒரு ஹாலிவுட் படத்துல வந்தா கூட அது வந்து யாருமே நம்ப மாட்டாங்கன்னா காலம் மாறிடுச்சு, மக்களினுடைய ரசனை மாறிடுச்சு. அது நல்லா வேணா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க இப்ப வெளிப்படையா. அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. லாஸ்டா ஒன்னு சொன்னார்ல, இந்த மாதிரி ஃபிளைட்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு, மிஷன் இம்பாசிபிள்ல டாம் க்ரூஸ் இதை பண்ணியிருக்காரு. அதை நம்ப தகுந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க, அது எடுத்தாங்க, நம்ம பார்த்தோம், அது ரசிச்சோம், அது செம்மையா இருக்கும், சீரியஸாவே சூப்பரா இருக்கும். அது ரியலாலாம் பண்ணாங்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை தெரில, அது வேற பக்கம். ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இது அவர் சொன்னதில் அதுதான் கான்டெஸ்டா இருக்கு. ஆனால் இதை அவங்க லெட்டர் பேட்ல அவங்க போட்டிருக்க அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா படத்துலையுமே நம்ப தகுந்த மாதிரி இல்லை. ஓகே, அடுத்து போயிடலாம். ஆக்சுவலாக சுச்சி இருக்காங்க இல்லையா, சுச்சி லீக்ஸ், சுச்சி லீக்ஸ்னா தான் தெரியுது அவங்க எவ்வளோ பெரிய பாடகி இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ ஜோதிகாக்கு ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க. ஜோதிகா லெட்டர் கிழிக்க போறோம், நான் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டாக் போட போறேன். சூர்யா, நீ இவ்வளோ ஒரு மக்கு மடசம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு. சூர்யா, நீ புத்திசாலின்னு நினைச்சோம். நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஷி ஹஸ் போஸ்டட் அபவுட் கங்குவா? என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை கொண்டாட்டின்னு சொல்லி? என்ன, ஷி இஸ் சப்போர்ட்டிங் ஹவர் ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத, என்ன எழுதிருக்கு பாருங்களேன். ஷி இஸ் இன்கிரிமினேட்டட் தட் ஃபிலிம் சோ பேட்லி. It's going to cause so much damage. Kangua, a spectacle in cinema. What is that? What is a spectacle in cinema? Summa varavana velike. English, ah? English theriyam, baaye modittu veetla okkaranum. Vera yaariya eduthu odanum. PR team irukkilla. English theriyala nu ottukka varanum. இங்கிலீஷ் தெரியாது தான் பிரச்சனையா? என்ன என்ன எதுக்காக இவங்களை கத்துறாங்க? ஃபுல் வீடியோ பார்க்கல, ஜஸ்ட் ரீல். இது எதுக்கு இங்கிலீஷ் தெரியாதுக்கா அப்படின்னு? கோ டு பாகிஸ்தான் ஜோதிகா, பாகிஸ்தான் அவங்க பாகிஸ்தான் பெண் பண்ணியா புரியல. இது எந்த அளவுக்குலாம் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கோ டு பாகிஸ்தான் சொல்றாங்க. நட்டிசியா ஒரே ஒரு ரீல் பார்ப்போம், அது வந்து ஜஸ்ட் மிஸ் யாருக்குங்கிறது தான் மேட்ரு. ஸோ கங்குவா வந்து எனக்காக வந்து திங்க் பண்ண கதை தான். இது வந்து டெஃபினெட்லி ஞானவேலா கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இது இவ்வளோ நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க தெரியாது டெஃபினட்டா. எனிவே இது பண்ண இது இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சிவா ஒரு படம் பண்ணுவார். இப்ப சார் படம் பார்த்துட்டு பேசினாரா? இல்ல இல்ல, இது ஆடியோ லான்ச்ல பேசினது. ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் சார் வந்து இது எனக்காக அண்ணா எனக்காக எழுதின ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இவரு நடிச்சிருந்தா கூட அது நல்லா இருந்திருக்கும். அதனால அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு வேற ஒரு கோணத்துல போயிருந்திருக்கும். தலைவன் ஜஸ்ட் மிஸ், இது எந்த அளவுக்குதான் அது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தோண்டிட்டே இருக்குது. ஒரு வீடியோ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருக்கோங்க, அந்த வீடியோ சூப்பரான ஃபன்னான வீடியோ, நாங்களாம் எதிர்பார்க்கல. அது கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ சூப்பராக இருக்கும், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், போய் பாருங்கள், சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆடியோ தான் கொஞ்சம் அந்த அங்கங்கே அந்த கங்குவா படம் மாதிரி நல்லா இருக்கும், போய் பாருங்கள், சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள் மறக்காமல். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.